இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய திருப்பாதத்தில் சரணாகதி அடைந்து இந்த காலை வேளையிலே நாம் ஒன்று கூடி வந்து ஜெபிக்கின்ற இந்த தருணத்தில் அன்னை மரியாளும் சரி ஆண்டவரும் நமக்கு இன்றைய திருப்பலி இறைவார்த்தை பகுதியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் ஒவ்வொருவருமே என்ன நடந்தாலும் சரி நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியையும் சாட்சிய வாழ்வையும் தொடர்ந்து நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே மற்றவரோடு நம்மை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்டியானா சாய் என்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ தொடர்ந்து ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் அறிவித்து கொண்டே வந்தார். இதனால் பல பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். ஒரு காலகட்டத்திலே அவருடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. அப்போது அருகில் இருந்தவர்களெல்லாம் யோசித்தார்கள், இனிமேல் இந்த அம்மா எப்படி நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக ஊர் ஊராக செல்வார்கள், இது சாத்தியமில்லை, அவ்வளவுதான் இவருடைய வாழ்வு என்றெல்லாம் பலரும் பலவிதமான விமர்சனங்களை அடுக்கி கொண்டே போய்கொண்டிருந்த போது இந்த அம்மாவுக்கு எழுதக்கூடிய ஆற்றல் ஒன்று இருந்தது. எனவே அதை வைத்து தன்னுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, வாழ்வில் உடல் பலவீனமோ அல்லது கால சூழலோ எது நமக்கு சவாலாக இருந்தாலும் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை தொடர்ந்து நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் நாம் அறிவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த பெண்மணி நமக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ரோமையிலே பவுலடியார் தனி வீடு ஒரு குத்தகைக்கு வாடகைக்கு ஒரு வீட்டை எடுத்து தங்கி நற்செய்தியை மிக பகிரங்கமாக அறிவித்து வருகிறார். இவருடைய அந்த அழைத்தலை நாம் பார்க்கிற போது, யார் ஒருவர் இந்த திருச்சபையை நான் அழித்து தீர்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தாரோ அவரை உயிர்த்தாண்டவர் அந்த தமஸ்கு நோக்கி செல்கின்ற வேளையிலே தடுத்து ஆட்கொண்டு தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக அழைத்த போது தன்னை முழுவதுமாக அதற்கு அர்ப்பணித்தார். புறையினத்து மக்களுக்கு ஒளியாக நான் உன்னை ஏற்படுத்தினேன், என்னுடைய இறை வார்த்தையை உலகமெங்கும் குறிப்பாக புறையினத்து மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மேன்மையான உன்னதமான கருவியாக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னபோது அதை உள்வாங்கி கொண்டவர் கடைசி வரை அதை திறம்பட செய்தார். அவருடைய அந்த தூதுரை பயணம் நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு அதை பற்றி சொல்கிறது. என்ன நடந்தாலும் நற்செய்தி அறிவிப்பது தனக்கு கொடுக்கப்பட்ட கடன் என்பதை பவுலடியார் தெளிவாக புரிந்து கொண்டார். நற்செய்திக்கு நாம் வருகிறோம். நற்செய்தியிலே பேதுருவுக்கும் ஒரு விதமான ஒரு கர்வத்திலே இருக்கிறார். தான் தான் திருச்சபையினுடைய அடுத்த தலைவராக இருக்கக்கூடியவர், எனவே தன்னை பாறை பேதுரு உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னதால் அவருக்கு உதவிதமான ஆணவம் அல்லது தலைகணத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ராபோசன விருந்திலே ஆண்டவர் பக்கமாக மிகவும் அன்பு செய்யப்பட்ட சீடர் யோவான், அவர்தான் மார்பு பக்கமாக சாய்ந்திருந்தவர். எனவே அவரை பற்றிய ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவல் இருக்கிறது. எனவே நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அவர்களுக்கு என்னாகும், அவர்களுக்கு பற்றி அவருடைய செயல்பாடு என்ன என்று மற்றவரை பற்றி நீ கவனம் செலுத்த வேண்டாம். ஆனால் ஒரு சராசரி மனிதனாக பேதுருங்கு இயேசுவிடத்திலேயே கேட்கிறார், ஆண்டவரே அவனுக்கு என்ன ஆகும், அப்போ அவனை பற்றி உனக்கு என்ன கவலை, உன்னுடைய பணி சாட்சிய வாழ், அதை நீ செய்து கொண்டே இரு என்று பேதுருவை அங்கு ஆண்டவர் கண்டிப்பதை இந்த நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. பல நேரத்திலே நாம் கூட இந்த மனித பலவீனத்தினால் எது போன்ற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு பணியிலே அவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி இன்னார் இன்னார் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்களை நாம் வைப்பதை விட பேதுருவை போல நம்முடைய அழைத்தல் வாழ்வில் நாம் எதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை கடைசி வரை செய்ய வேண்டும். தொடக்க நிகழ்விலே அந்த கிறிஸ்டியான் சாய் என்ற பெண்மணி தன்னுடைய பலவீனம் முன்வந்த போதும் உடல் உபாதைகள் வந்தபோதும் கூட
தன்னுடைய நற்செய்தியிலே உறுதியாக இருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களை பற்றிய ஒரு கருத்தை முன்வைக்காமல் அல்லது அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு கொள்ளாமல் ஆண்டவர் எனக்கென கொடுக்கப்பட்ட அந்த அழைத்தல் வாழ்விலே என்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நான் நற்செய்தி அறிவிப்பேன் என்ற அந்த நம்பிக்கையோடு அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக தொடர்ந்து அதை செய்ய தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவனே சினம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.